இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் மால் ப்ராக்டிஸ் நிறைய புக் ஆகிட்டே இருக்குதான் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பிப்ரவரி 4ஆம் தேதி மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க எல்லா காலேஜஸ்க்கும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க. உங்களுக்கு பல வீடியோஸ் நான் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஐபால் மூமெண்ட் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபி கேமரா எடுக்கத்தான் நினச்சி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எடுத்து அனுப்புறீங்களாம். ஸோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, ஐபால்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஈவன் கொட்டாவி விடுறதுக்கு கூட தெரியுதான் பார்த்துக்குங்க. ஸோ இதை விட உங்களுக்கு இன்னும் கீழே இறங்கி சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. நீங்கள் இந்த அளவுக்கு கேர் வச்சுருக்கீங்கிறது தெரியல, எவ்வளோ தான் இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கேர் எடுத்துங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறோம். மால் ப்ராக்டிஸ் நிறைய புக் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனாக மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அனாயஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டுருக்கும்போது ஒரு சிலருக்கு அந்த கலர் பால்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குதான், அதாவது ரவுண்ட் கலர் மாறிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே சொல்லுவோம் எல்லாமே க்ரெடிபிலிட்டி ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த க்ரெடிபிலிட்டி ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய என்ன ஒன்றா உங்களுக்கு அந்தந்த கலர் மாறும். நீங்கள் எல்லோலேருந்து ரெட்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக உங்களை வந்து மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டோம் அதனால் இதுக்கப்புறம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எழுதுகிற வீடியோஸ் எழுதிட்டுருக்க அந்த எக்ஸாமில் நடக்கும்போது அந்த ரெக்கார்டாகிற வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்டினரி சாஃப்ட்வேர், ஆர்டினரி டேட்டா லைன். ஆனால் அங்கே இருக்கிறது பற்றி அண்ணா நியூஸில் செக் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த டெண்டர் விடுத்திருக்காங்க அந்த கம்பெனி, அந்த கம்பெனி கொஞ்சம் பெருசுன்னு சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது ஹை அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ அப்போ சின்ன சத்தம் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஈவன் நான் பட்டாசு வெடிக்கிறது கூட சொல்லியிருந்தேன், இப்போ வந்து காகா கத்துறது, குருவி கத்துறது கூட எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதனால் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அண்ணன் நியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கேர் எடுத்து எழுதுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கிளியர் பண்ணலாம். குவஷ்சன்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் கேட்குறாங்களாம். ஸோ நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு நீங்களே கொடுத்துக்காதீங்க, உருவாக்கிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், கேர் எடுத்துங்க, கேர் எடுத்துங்க. நீங்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயோ அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையா டவுட் கேட்குறதோ நீங்கள் இந்த மாதிரியான மால் ப்ராக்டிஸ் தப்புலாம் பண்ணாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு சில டைமில் உங்கள் ஸ்க்ரீன் வந்து பிளாக் கலர் ஆகிடுது. என்ன தான் பிளாக் கலர் ஆகிட்டாலும் ஸ்க்ரீன் தான் ரெக்கார்ட் ஆகலையே, அதனால் அந்த டைமில் நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெக்கார்ட் ஆகுது. நம்ம ஸ்க்ரீன் தான் நான் சொன்னேன், நம்ம நெட்ஒர்க் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அண்ணன் யூஸில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஹை எண்ட் சாஃப்ட்வேர், மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது நீங்கள் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைமில் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணினாலோ இல்லை உங்கள் லேப்டாப்புக்கு பின்னாடி ஆப்போசிட்டில் யாராவது இருந்தாலோ அந்த நிழலில் தெரியுதான் பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் தலைக்கு மேலே லைட் எரியாமல் பார்த்துங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணா நியூஸில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு டியூட்டி பார்க்க பொறுத்து உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது, உங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ப்ராக்டர் எங்கே வந்து வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போது கண்டிப்பாக உங்களை மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த ஆன்லைன் ப்ராக்டர் உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, அவரால் பார்க்க முடியல அப்படின்னாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் எழுதுகிற எக்ஸாமோட அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அதுக்கப்புறமா போட்டு பார்ப்பாங்க. அதில் சந்தேகம் வர மாதிரி எதனால் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலோ, அதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலோ, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை மானிட்டர் பண்ணியிருக்க அந்த ஸ்டாஃப் தான் கண்டிப்பாக மாட்டுவார் அப்படின்றதையும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டாஃப் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக பார்க்க போகிறாங்க இன்னிலேருந்து. ஸோ மறுபடியும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தாலும், தப்பு ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுங்க. இனிமேல் இன்றைக்கி மதியத்துலேருந்து எந்த விதமான தப்பும் பண்ணாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.